السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه أمهات المؤمنين وذريته وأهل بيته أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹசரத் முஹம்மத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பும் முஹப்பத்தும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்னாருடன் இறுக்கமான நெருங்கிய தொடர்பு எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அன்னாரை நாம் சகல விடயங்களிலும் முழுமையாகவே பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதிகமதிகமாக அன்னாரின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விடயங்களை எங்களுக்கு எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த தொடர் பயான் செய்யப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய அந்த சிறந்த நோக்கத்தை எங்கள் எல்லோரிலும் உண்டாக்கி தருவானாக. பொதுவாக ஒருவருக்கு இன்னுமொருவரின் மீது அன்பு பாசம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் பல விடயங்கள் தூண்டுதலாக அமைகிறது. அப்படி ஒருவருக்கு இன்னுமொருவரின் மீது அன்பும் பாசமும் ஏற்படுவதற்குரிய காரணங்களில் தூண்டுதல்களில் நாலு விடயங்களை மிக முக்கியமானதாக குறிப்பிடலாம். அநேகமாக அன்பு ஏற்படுவதற்கு அந்த நாலு விடயங்கள் அல்லது அவற்றில் ஒன்று காரணமாக இருக்கும். ஒன்று, ஒருவரில் உள்ள அழகு. இரண்டாவது, ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல அறிவு ஞானம் அல்லது அவருடைய நற்குணம் நல்ல பண்புகள் அல்லது அவருடைய குடும்ப அந்தஸ்து. ஒரு நல்ல சிறந்த குடும்பத்தில் உள்ளவர், அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் வந்தவர் என்பதை வைத்தும் அன்பு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது ஏனைய சகல விடயங்களிலும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வதஆலா அவர்களுக்கு ஒரு பரிபூரணத்தை வழங்கியிருந்தான், குறிப்பாக இந்த நாலு விடயங்களிலும் மிகவும் பரிபூரணத்தையே அடைந்திருந்தார். அழகிலும் பூர்த்தியானவர்கள், அறிவு ஞானத்திலும் பூர்த்தியானவர்கள், அஹ்லாக் நற்குணத்திலும் பூர்த்தியானவர்கள், தன்னுடைய குடும்ப பின்னணி பரம்பரை தொடர் வம்சாவளியும் மிகவும் சிறந்த வம்சாவளி. சொல்லப்பட்ட இந்த நாலு விடயங்களில் எந்த ஒன்றின் காரணமாகவும் ஒருவருக்கு இன்னுமொருவரின் மீது அன்பும் முஹப்பத்தும் ஏற்படுவதாக இருந்தால் அந்த அன்புக்கும் முஹப்பத்துக்கும் மிகவும் தகுதியானவர்கள், முதலிடம் வழங்கப்பட வேண்டியவர்கள்
எங்களுடைய ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்னாரை பற்றி நாம் தொடராக பேசுவதில், முதலாவதாக இந்த நான்கு விடயங்கள் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக பார்க்கும் பொழுது இதற்குள்ளே எத்தனையோ பல விடயங்கள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். எனவே முதலாவதாக நாம் இந்த நாலு விடயங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், தொடர்ந்து கேட்போம். இந்த நாலு தலைப்புகள் அன்னாருடைய குடும்ப அந்தஸ்து, வம்சாவளி, அன்னாருடைய அழகு, படைகோலம், அன்னாருடைய நற்குணம், அவர்களுடைய அறிவு ஞானம், இதனுடன் தொடர்பு படக்கூடிய ஏனைய தலைப்புகள். அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி நாம் அன்பு வைக்க வேண்டும், நல்லோர்கள் சாலிஹுங்கள் அவர்களை எப்படி நேசித்தார், ரசூலுடைய கவலை சிந்தனை எதுவாக இருந்தது, இந்த சமூகத்தின் மீது அவர்கள் செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அது எப்படிப்பட்டது, இந்த தீனை பரத்துவதில், இந்த தீனை முழுமை அடைய செய்வதில் அன்னாருடைய பங்களிப்புகள் எப்படியெல்லாம் இருந்தது, அன்னார் உடைய வஃபாத்துடைய நிகழ்வுகள், அன்னாரின் மீது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது போன்ற பல விடயங்களை நாம் தொடராக பார்ப்போம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பின்னணி என்ன, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப தொடரில் வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தார், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பரம்பரை தொடர் இருக்கிறது. அந்த தொடர் ஹதரத் ஆதம் அலைஹி சலாம் அவர்கள் வரையிலே போய் சேரக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனால் பொதுவாக அநேகமாக ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரில் இரண்டாவது, கூடினால் மூன்றாவது, ஆகவும் கூடினால் நான்காவது தலைமுறையை தெரிந்து வைத்திருப்பார். அதற்கு அப்பாலுள்ளவைகள் அநேகமாக யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே தெரிந்து வைப்பது எப்படி போனாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே செல்லுகிறது. எப்படி உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக ஒரு பரம்பரை தொடர் இருக்கிறது, அந்த முழு மனிதர்களுடைய பரம்பரை தொடரிலும் வம்சாவளியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொடரில் வந்தார்களோ அந்த தொடர்தான் மிகவும் சிறந்தது, உயர்ந்தது. சுருக்கமாக சொன்னால் உலகத்திலே மிகவும் தலை சிறந்த பரம்பரை தொடரில் வந்தவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஒரு ஹதீஸிலே மிகவும் சுருக்கமாக சொன்னார்கள். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொன்றிலும் மிகவும் சிறந்ததையே வழங்கினார், மிகவும் உயர்ந்ததையே வழங்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காலம் அது உலகத்தினுடைய காலங்களிலே மிகவும் சிறந்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தெரிவு செய்யப்பட்ட அந்த பரம்பரை தொடர் உலகத்திலேயே தலை சிறந்த பரம்பரை தொடர் வம்சாவளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பப்பட்ட காலத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு புகாரி ஷரீஃபில் இடம்பெறுகிறது. بُعِثْتُ مِنْ خَيْرِ قُرُونِ بَنِي آدَمَ قَرْنًا فَقَرْنًا حَتَّى كُنْتُ فِي الْقَرْنِ الَّذِي كُنْتُ مِنْهُ. மனிதர்கள் வாழ்ந்த கியாமத்து வரையில் வாழப்போகின்ற அந்த காலங்களில் மிகவும் தலை சிறந்த உயர்ந்த காலத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினார். உலகத்தின் மிகவும் சிறந்த நூற்றாண்டு, சிறந்த காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், தனக்கு முன்னால் உள்ள காலத்திலும் பின்னால் வரக்கூடிய காலங்களில். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு திருமிதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னல்லாஹ கலக்கல் கல்க் فجعلني من خيرهم ومن خير قرنهم. அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களின் மிகவும் சிறந்த படைப்பாக என்னை ஆக்கினார். அந்த படைப்பினங்களுக்கு வழங்கப்பட்ட காலங்களில் சிறந்த காலமாக என்னுடைய காலத்தை ஆக்கினார். ثم تخير القبائل فجعلني من خير قبيلة. பிறகு அல்லாஹ் இந்த உலகத்திலே பல கோத்திரங்களை தெரிவு செய்து அந்த கோத்திரங்களில் மிகவும் சிறந்த கோத்திரமத்தில் என்னை ஆக்கினார். சும்ம தகையரல் புயூத் ஃபஜாலனி மின் ஹைரி புயூத்திஹிம். மேலும் அல்லாஹ் குடும்பங்களை தெரிவு செய்து அந்த குடும்பங்களிலே சிறந்த குடும்பமாக அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை ஆக்கினார். சிறந்த குடும்பத்திலிருந்து அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தார். ஃபஅன ஹைருஹும் நஃப்சன் வ ஹைருஹும் பைத்தன். எனவே நான் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர், என்னுடைய குடும்பம் குடும்பங்களில் மிகவும் சிறந்த குடும்பம். இது அல்லாஹினுடைய ஞாமத்தை சொல்லி காட்டும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதரத் வாயிலா திபுல் அஸ்கா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தும் திருமிதி ஷரீஃபிலே வருகிறது. சஹி முஸ்லிமிலும் அந்த ரிவாயத் பதிவாகி இருக்கிறது. கொஞ்சம் சுருக்கமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தெரிவு செய்யப்பட்ட அந்த குடும்பம், உலகத்திலே தலை சிறந்த அந்த குடும்ப பின்னணியில் பரம்பரை தொடரில் வந்தவர்கள் என்பதை சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள். இன்னல்லாஹ ஸ்தஃபா மின் உலிதி இப்ராஹீம் இஸ்மாயில். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்தான். குர்ஆனும் அதனை சொல்லியிருக்கிறது. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா, தன்னுடைய நெருங்கிய நண்பனாக எடுத்துக்கொண்டான். அதே போன்று அல்லாஹு தஆலா மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபிதான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுவின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட அந்த ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். வஸ்தஃபா மின் உலுதி இஸ்மாயில் பனி கினானா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து கினானா கோத்திரத்தாரை அல்லாஹ் தெரிவு செய்தான். வஸ்தஃபா மின் பனி கினானத குரைஷன், கினானா கோத்திரத்தாரிலிருந்து குரைஷிகளை அல்லாஹ் தெரிவு செய்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாசிம், குரைஷி கோத்திரத்தாரிலும் ஹாசிம் கோத்திரத்தாரை அல்லாஹ் தெரிவு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாசிம், பனு ஹாசிம் கோத்திரத்தாரிலிருந்து அல்லாஹ் என்னை பிறக்கி எடுத்தான், என்னை தெரிவு செய்தான். உலகத்தில் வந்த தலை சிறந்த குடும்பம் பரம்பரை தொடர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த பரம்பரை தொடர்.
ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடர் அப்துல்லா தன்னுடைய தந்தையிலிருந்து ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் வரையிலே செல்லுகிறது. அதனை விரிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் தன்னுடைய தந்தை அப்துல்லாஹ்விடம் இருந்து அதுனான் வரையிலும், அதற்கு பின்னால் அதுனானிலிருந்து ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்கள் வரையிலும், இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் வரையிலும், அதற்கு பின்னால் அவர்களிலிருந்து ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் வரையிலும் அந்த பரம்பரை தொடர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதில் சில தொடர்களிலே கருத்து முரண்பாடுகள் சர்ச்சைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம்பரை தொடர் எப்படிப்பட்டது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பற்றி சொல்லும் பொழுது தபரானியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ரிவாயத், ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள், கரஜ்து மின் நிகாஹின் வலம் அஹ்ருஜ் மின் சிஃபாஹின் மில்லதுன் ஆதம் இலா அன் வலதனி அபி வ உம்மி லம் யுசிப்னி மின் சிஃபாஹில் ஜாஹிலியத் ஷைஉன். நான் ஹலாலான நிக்காஹிலிருந்தே வந்தேன், விபச்சாரம் ஹராம் பாவம் என்பது என்னுடைய பரம்பரை தொடரில் எங்கும் இடம்பெறவில்லை. ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களிலிருந்து என்னை என்னுடைய தாயும் தந்தையும் பெற்றெடுக்கும் வரை அந்த பரம்பரை தொடரில் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் வரையில் எந்த ஒரு இடத்திலும் தவறு நடைபெறவில்லை. எல்லோருடைய நிக்காகும் பரிசுத்தமானதாக இருந்தது. எல்லோருடைய அந்த தாம்பத்திய உறவும் ஹலாலான பரிசுத்தமானதாக இருந்தது. அந்த தொடரில் தான் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களிலிருந்து இலா அன் வலதனி அபி வ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய என்னை பெற்றெடுக்கும் வரையிலே இருந்திருக்கிறது. மிக மோசமான காலங்களிலும் லம் யுசிப் நேமின் சிஃபாஹில் ஜாஹிலியத் ஷைஉன், ஜாஹிலியத்தினுடைய எந்த விதமான பாவங்களும் அழுக்குகளும் என்னுடைய பரம்பரை தொடரில் படவில்லை. அவ்வளவு பரிசுத்தமான பரம்பரை தொடர் தபரானில் வரக்கூடிய அறிவிப்பு. இதனால் தான் அன்னாருடைய அந்த சிறந்த பரம்பரை தொடரில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒருவருக்குலகத்திலே ஈமானுடன் இணைய கிடைத்துவிட்டால் அது ஒரு பாக்கியம்தான், அது ஒரு சிறப்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடருடன் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஒருவர் தொடர்பு பெறுகிறார் என்றால் அது பிறருக்கு கிடைக்காத ஒரு உயர்ந்த சிறப்பு என்பதை எங்களால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டிலும் மௌலானாமார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரிலே வந்த அப்படிப்பட்ட குடும்பங்கள் எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனி சிறப்பு, அது ரசூலுடைய குடும்பத்துடன் தொடர்பு படுகிறார்கள், பரம்பரை தொடருடன் இணைகிறார்கள் ஏதோ ஒரு இடத்திலே என்பதின் காரணமாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், சிறப்பாக்கப்பட வேண்டும். அது ரசூலுடன் சம்பந்தப்படுகிறார்கள் என்பதில் அதை யாராலும் மறுக்க முடியாது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பரம்பரை தொடர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போய் இணைகிறது. கஅப் இப்னு லுஐல்
என்றாலும் கூட அவர்கள் திருமண அடிப்படையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரையோடு நான் தொடர்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு ஹதீஸை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்தில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் அவர்களுடைய மகளை தனக்கு மனைவியாக கேட்டார். அவர்கள் சிறு பிராயத்திலே இருந்தார். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் அவர்கள் பருவ வயதையும் அடையாத சிறியவர்களாக இருந்தார்கள். திருமணம் பேசும் பொழுது பல அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் திருமண பேச்சுவார்த்தை திருமணம் பேசும் பொழுது ஹதரத் அலியுடைய மகள் உம்மு குல்சூமுக்கு ஹதரத் உமரும் திருமண பேச்சு பேசினார். காரணம் சொன்னார்கள், வெறுமனே என்னுடைய சில ஆசைகளுக்காக வேண்டி அல்ல நான் உங்களிடம் உங்களுடைய மகளை கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸுக்காக வேண்டி, குல்லு நசபின் வ சபபின் வ சிஹ்ரின் முன்கதிஉன் யௌமல் கியாமா இல்லா நசபி வ சபபி வ சிஹ்ரி, எல்லா பரம்பரை தொடரும் திருமண உறவு முறையில் ஏற்பட்ட அந்த உறவுகள் எல்லாம் கியாமத்துடைய நாளில் முடிந்துவிடும். ஆனால் என்னுடைய பரம்பரை தொடர் அல்லது என்னுடைய திருமண உறவினால் ஏற்பட்ட அந்த தொடர் இவைகளை தவிர, இது கியாமத்திலும் பிரயோசனம் அளிக்கும். ஈமானுடன் அது சம்பந்தப்பட்டார். அதனால்தான் நான் ரசூலுடன் அந்த அடிப்படையிலும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுடைய மகளான உங்களுடைய மகளை கேட்கிறேன் என்று. அவ்வளவு சிறந்த இடத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு தொடர்பும் எனக்கு ரசூலுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அடைவதற்கு சந்தர்ப்பம் இருந்ததினால் அதனை அடைவதற்கு முயற்சி செய்தார்கள். இப்படிப்பட்டதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் என்பதை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த பதிவிலே கேட்போம். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.